ஜேஜே கிச்சன் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சூப்பரான டேஸ்டியான காளான் கிரேவியும் சப்பாத்தி தான் செய்ய போறோம். என்னால இந்த ஒரு வாரமா வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஊருக்கு போயிட்டேன், அதுதான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு தான் என்னால் வீடியோ போட முடிஞ்சது. இனிமேல் தொடர்ந்து நான் வந்து வீடியோ போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே எனக்கு வந்து லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சப்பாத்தியும் காளான் கிரேவியும். வாங்க இப்போ நம்ம அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு முக்கால் கிலோ அளவு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம குருமா ரெடி பண்ணிக்கலாம். காளான் கிரேவி, இது கடாய் எடுத்து வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் சோம்பு, ரெண்டு பட்டை, ரெண்டு மூணு கிராம்பு, கொஞ்சம் போல் கல்பாசி, ரெண்டு மூணு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதோட கருகப்பிள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு மூணு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நீல வாக்கில் வச்சுருக்கேன். அதையோட ரெண்டு மூணு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் வந்து கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதோட கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும். ரெண்டு மூணு பச்சை மிளகாயை நீல வாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. இதோட ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மூணு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து காளான் எந்த லெவல் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இந்த மாதிரி வதக்கும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்து நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த லெவல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த லெவல் வேணுமோ அந்த லெவல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வீட்லேயே அரைச்சத்தூள் நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா இது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் இன்றைக்கி வந்து சிப்பி காளான் எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன சின்னதாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு மூணு பாக்கெட் அளவு எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு மசாலா எல்லாமே கலந்து வர்ற மாதிரி நல்லா நம்ம பரட்டி விட்டுக்கலாம். காளானில் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது, இந்த காளான்லேயே வந்து தண்ணி விட்டு வரும். அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னாவே காளான்லேருந்து தண்ணி எல்லாமே இறங்கிடும். அதனால் தண்ணி ஊற்றாமையே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ மசாலா எல்லா பக்கமும் நல்லா கலந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா பரட்டி விட்டு நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். தண்ணி எல்லாமே இஞ்சி தனியாக வந்துடும் பாருங்கள். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாமே காளான்லேருந்து தண்ணியெல்லாம் வெளியே வந்திருக்கு. இந்த தண்ணியே நமக்கு போதும். உங்களுக்கு வந்து கிரேவி இன்னி கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும், அடி பிடிக்காமல் இருக்கும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அதனால் அப்பப்போ எடுத்து நல்லா
இந்த காளான் வந்து சுருண்டு வதங்கி வரணும். அந்த லெவல் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காளான் நல்லா வெந்து சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் நம்ம மல்லியில் தூவி நல்லா எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ சூப்பராக காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதுக்கு இன்றைக்கி சப்பாத்தி போட போகிறேன். நம்ம சப்பாத்தி பசஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. காளான் கிரேவி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்பாத்தி எடுத்துக்கலாம். பாருங்கள் மாவு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கெல்லாம் லைட்டாக மாவு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம தேய்க்கும்போது நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த லெவலுக்கு நல்லா சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக இல்லாமல் ரொம்ப தின்னமாக இல்லாமல் தேய்ச்சிக்கோங்க. தோசைக்கல்ல ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானனே நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் பரட்டி போட்டு அப்பப்போ எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பராக சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தியும் காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஜே ஜே கிச்சன் ஃபுட் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.